அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும், எப்படி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ணலாம், நிஃப்டி பேங்க் நிஃப்டி க்ரூடாயில் நேச்சுரல் கேஸ் லைவாக அனலைஸ் பண்ணிடலாம், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து 24 hours மார்க்கெட்டில் ஒரு பீஸ்ஃபுல்லான என்ட்ரி சரிங்களா எடுக்கிறதுக்கு எப்படிங்கிறது நம்ம அதையும் நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறோம். அது 12 PM ஆப்ஷனில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இப்போ மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றா பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு க்ரூடாயில் நம்ம செக் பண்ணிவிடுவோம். க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு சரிங்களா, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா பியூர் பாயிண்ட்டு கீழே இருக்குது, சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு. ADXஓட ஸ்ட்ரென்த் ஆல்மோஸ்ட் எக்ஸ்டர்னரி செல்லிங் ஸ்ட்ரென்த். இப்போ 15 minutes ஸ்ட்ராட்டஜி, 15 minutesல் கேப் டவுனில் ஓப்பன் ஆகியிருந்தது நம்ம வந்து தெளிவாகவே சொல்லியிருந்தோம் சரிங்களா லாஸ்ட் வீக்கில். அதாவது 6400 பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு செல் சான்ஸுங்கிறது இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சு. இன்றைக்கி இப்போ இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 6360 கீழே பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் ஒரு செல் சான்ஸும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கேப் டவுனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா. அதே டயத்தில் நமக்கு செல்லுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், தவறு இல்லை. செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பு. 6360 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 6285 6200 வரைக்கும் போகிறது கூட அதிக ஒரு வாய்ப்பாக இருக்குது சரிங்களா. சரி, அப்போ கூட இதில் பொறுத்தளவுக்கு செல்லுக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்து நேச்சுரல் கேஸ் வருவோம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டு. ADXஓட ஸ்ட்ரென்த்து செல்லிங்கில் தான் இருந்தது. லாஸ்ட் வீக்கில் 279 கீழே செல் சொன்னால் நம்மளோட டார்கெட் இஸ் 250 டார்கெட் கம்ப்ளீட்டட். சரி, இந்த இடத்துலேருந்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா டெய்லியில் நம்ம பார்க்கும் பட்சத்தில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறோம் சரிங்களா. ப்ராஃபிட் புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா 257 மேலே சரிங்களா. சரி, ஆனால் கேப் அப்போல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 258.90 ஹையில் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ 260 மேலே பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 1 hourல நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ 1 hourல செக் பண்ணும் பட்சத்தில் ஆல்மோஸ்ட் ADX எல்லாமே கண்டிஷன் கரெக்டாக இருக்கணும் சரிங்களா. ஒரு 1 hour கழித்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 264 மேலே லாஸ்ட் வீக்லேயே சொல்லியிருந்தோம். 264 பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 points சான்சஸ் இருக்குது சரிங்களா. அப்போ எதுக்கு மேலே நம்ம பை என்ட்ரி எடுக்க போகிறோம்னா 264 மேலே. சரி, ஒருவேளை இந்த இடத்துலேருந்து ஒரு செல் சான்ஸ் கிடைக்கலாமா சார் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா 15 minutesல் வச்சு பார்க்கும் பட்சத்தில் 253 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் சான்ஸை எடுத்துக்கலாம் சரிங்களா. அதுக்கடையில் நம்ம ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும். அப்போ 264 மேலேயும் 253 கீழேயும் செல் சான்ஸ். இன்றைக்கி வாய்ப்பு கிடச்சா ட்ரேட் பண்ணலாம், இல்லைனா நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு 15 pointsங்கிறது இந்த வாரத்தில் நம்மளுக்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டி வருவோம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வச்சு பார்க்கும் பட்சத்தில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது. ADXஓட ஸ்ட்ரென்த்து இப்போ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணலாம். 19360 கீழே எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ ஸ்ட்ராங்கான செல்லுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்கலாம். இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறனால நம்ம பைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாலுமே ADXஓட ஸ்ட்ரென்த் இல்லை. மேபி 1 or 2 days கழித்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கிடச்சிரும்ன்றதை எதிர்பார்க்குறோம். சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் சரிங்களா. நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோர்த்து ட்ரேடிங்கில் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக க்ளோசிங் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் இப்போ மைனஸில் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கவனமாக இருப்போம் சரிங்களா. இன்னும் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, அதனால் கொஞ்சம் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். இல்லைனா நான் 15 minutes வச்சு நம்ம வந்து ஒரு என்ட்ரி பையோ செல்லை எடுக்கலாம். சரி, அதை வச்சு நம்ம எடுக்கும் பட்சத்தில் 19600 மேலே சரிங்களா. 19563 இல்லையா பியூர் பாயிண்ட், 19600 மேலே பையும் செல் அப்படின்னா 460 கீழே செல் சான்ஸும் எடுத்துக்கலாம். காரணம் என்னென்னா டெய்லியில் நம்மளுக்கு இன்னும் வந்து ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்றனால இன்ட்ராடேவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும், அதிக ரிஸ்க் எடுத்துட வேணும் சரிங்களா. இப்போ பேங்க் நிஃப்டி பார்ப்போம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு செல்லுக்கு ஒரு வாய்ப்பு சார் அப்படின்னு வச்சு பார்க்கும் பட்சத்தில் 43400 கீழே செல் சான்ஸு. ஆனால் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்கனால நம்ம பைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கணும். அப்போ எதுக்கு மேலே 44100 மேலே பையும் செல்டு அப்படின்னா 43400 கீழே செல் சான்ஸ். இதுக்கு இடையில் நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் இந்த மாதம் ஃபுல்லாகவே ரேஞ்ச் போல தான் இருக்குது. இந்த மாதிரி மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லாஸ் ஆகிரும், கொஞ்சம் கவனமாக இருப்போம், வெயிட் பண்ணுங்கள். ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகிறப்ப கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. மீண்டும் 12 PM ஆப்ஷனில் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கரன்சி பற்றி நம்ம செக் பண்ணிடுவோம். அது எப்படி வந்து ஒரு மினிமம் ஒரு 2000 வச்சு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறது, டெய்லியுமே ஒரு 52 or 100 dollars எப்படி எடுக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், மிக்க நன்றி.